ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மியில் நார்தன் கமாண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு புதிய லைட் மெஷின் கன் கொடுக்க போகிறாங்க. அந்த மெஷின் கன்னை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஆர்மிக்கு ஒரு புதிய லைட் மெஷின் கன் வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட் லைனில் இருக்க ட்ரூப்ஸுக்கு வந்து இந்த மெஷின் கன்னை கொடுக்க போகிறாங்க. இந்த மெஷின் கன்னை நார்தன் கமாண்டில் ஒர்க் பண்ணுற சோல்ஜர்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து எல்ஓசி மற்றும் எல்ஏசி இந்த ரெண்டு பகுதிகளையும் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த புது மெஷின் கன்னை நம்ம இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் வந்து நம்ம எமர்ஜென்சி பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி இந்த மெஷின் கன்னை வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த மெஷின் கன்னை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணோம். பல்கேரியா, சவுத் கொரியா மற்றும் இஸ்ரேல். இதில் நம்ம இஸ்ரேலை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த லைட் மெஷின் கன் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லைட் மெஷின் கன்னோட பேர் வந்து நெகேவ் NG7. இந்த நெகேவ் NG7 மொத்தம் நம்ம 16,479 துப்பாக்கிகள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் முதல் 6,000 துப்பாக்கி தான் வரப்போகுது. இந்த துப்பாக்கிகளோட விலை வந்து 880 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறோம். மீதமுள்ள 10,000 துப்பாக்கிகளை செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் மாதம் இந்த வருஷமே சப்ளை பண்ணுவாங்க. இந்த துப்பாக்கிகள் வாங்கிறதுக்கான ஆர்டர் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, February 2018 டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் வந்து இதை வாங்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த நெகேவ் NG7 லைட் மெஷின் கன் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னா, இன்சாஸ் LMG-யை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. இந்த இன்சாஸ் LMG வந்து இன்சாஸ் அசால்ட் ரைஃபிளில் இருந்து ஒரு மாடிஃபை பண்ணி உருவாக்குனது தான் இந்த இன்சாஸ் LMG. இந்த இன்சாஸ் LMG-யோட கேலிபர் எவ்வளோ அப்படின்னா 5.56x45mm. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ண போகிற நெகேவ் NG7-ஓட கேலிபர் எவ்வளோ அப்படின்னா 7.62x51mm. இந்த நெகேவ் NG7-ஓட கேலிபர் வந்து இன்சாஸ் LMG-ஸை விட பெருசு. அதனால் இதோட ஃபயரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப லீத்தலாக இருக்கும். இந்த நெகேவ் NG7-ல வந்து பெல்ட் அம்யூனிஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது மூலமாக நம்ம தொடர்ச்சியாக நிறைய ரவுண்ட்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்சாஸ் LMG-ஸில் வந்து மேகசின் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம அடிக்கடி மேகசினை மாற்றிட்டே இருக்கிற வேண்டிய பிரச்சனை இருக்கும். இந்த நெகேவ் NG7-ஆல 800 மீட்டர் தூரத்தில் இருக்க டார்கெட்ஸை அக்யூரேட்டாக அட்டாக் பண்ண முடியும். இதில் ஆட்டோமேட்டிக்காகவும் ஃபயர் பண்ண முடியும், சிங்கிள் புல்லட் ஃபயரிங்கும் பண்ண முடியும். அந்த சிங்கிள் புல்லட் ஃபயரிங் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக பின் பாயிண்ட் அக்யூரஸியோடு நம்மளால் அடிக்க முடியும். நெகேவ் NG7 லைட் மெஷின் கன்னால் நிமிஷத்துக்கு 700 புல்லட் சுட முடியும். இதோட வெயிட் வந்து 7.5 kg. இதை நம்ம நிறைய இடத்துல மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நம்மளால் வெஹிக்கிள்ஸில் மவுண்ட் பண்ண முடியும், ஹெலிகாப்டரில் மவுண்ட் பண்ண முடியும், அடுத்தால நேவல் வெசல்ஸ்லேயும் மவுண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் தான் இந்த நெகேவ் NG7-ஓட அட்வான்டேஜஸ். இந்த நெகேவ் NG7 வந்து இன்சாஸ் LMG-யை விட எல்லா வகையிலுமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. இந்த வெப்பனால் நம்மளோட ஆர்மிக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எல்லையில் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். See you in the next video. ஜெய்ஹிந்த்.